ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் கிளாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம July 28 கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸாக பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு ஒரு 10 ரயில் இன்ஜினை கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் இமேஜாக நம்ம போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சோலார் பார்க்கை ஸ்ரீலங்காவில் அமைக்கிறதுக்கு இந்தியா வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட நம்ம வந்து அப்பப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஏஷியன் ரீஜியனில் பார்த்திங்கன்னா பெரிய கண்ட்ரி யாருன்னு பார்த்தா இந்தியா தான். ஸோ அதை தவிர்த்து மற்ற சின்ன கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், இந்த மாதிரியான சின்ன சின்ன கண்ட்ரீஸ் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்லலாம் அனலைஸ் பண்ணியிருப்போம், டீப்பாக ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு, சீனாவின் முத்துச்சரம் அப்படின்னு சொல்லிட்டு. சீனாவின் ஆதிக்கம் வந்து இங்கே இருக்கிற பங்களாதேஷாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா இருக்கட்டும், மால்தீவ்ஸாக இருக்கட்டும், அவங்க அவங்களோட பொருளாதார நிலைமையை வச்சு இந்த மாதிரியான சின்ன நாடுகளை வந்து பொருளாதார அடிமைகளாக ஆக்குறேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளால் முடிந்த உதவிகளை இந்த மாதிரியான சின்ன சின்ன நாடுகளுக்கு செய்து சைனாவின் ஆதிக்கத்தை மேலே அவங்க விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நம்ம வந்து நம்மக்கிட்ட இருந்து முடிந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பணங்களை கடனாக கொடுக்குறோம். அதே மாதிரி சில ஸ்கீம்ஸை போய் அந்த நாடுகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரியான இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீம்ஸ் தான் இப்போ பார்த்திங்கன்னா வந்து பங்களாதேஷ்க்கு 10 ரயில் லோக்கோமோட்டிவ்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இலங்கையில் வந்து சோலார் பவர் பிளான்ட் அமைக்கிறதுக்கு இந்தியா திட்டமிட்டுள்ளது. ஸோ நம்ம 2 நியூஸ் முன்னாடி பார்த்தோம், இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா குருகிராமில் இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் வந்து இந்தியாவும் ஃப்ரான்ஸும் ஒன்றிணைந்து தொடங்கப்பட்ட ஒரு சர்வதேச சூரிய மின்சக்தி அமைப்பு அப்படின்னு சொல்லலாம், இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்திய தர நிர்ணய அமைப்பு வந்து பிஸ்கேர் அப்படின்ற ஒரு போர்ட்டலை தொடங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்திய தர நிர்ணய அமைப்பை பற்றி பார்ப்போம். பிஏஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தின் கீழ் 1986 வந்து இந்த அமைப்பை வந்து தொடங்கியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணாலும் அதுக்கான தர நிர்ணயம் பண்ணுறதும், அந்த தரம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சர்டிஃபை பண்ணுறதும், சான்றுகளும் வழங்கிறது இவங்களோட வேலையாக இருக்குது. ஸோ இவங்க எந்த அமைச்சகத்தின் கீழ் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்ட்ரி, இவங்க கீழே வந்து இந்த பிஐஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வருது. ஸோ இவங்க வந்து நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஹால்மார்க், கோல்டுக்கான சர்டிஃபிகேஷன் ஹால்மார்க் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஐஎஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐ இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூஷன் மார்க், ஐஎஸ்ஐ மார்க் யார் தரா அப்படின்னு பார்த்தா அதுவும் பிஐஎஸ். அடுத்து நம்ம வந்து அக்மார்க் அப்படின்னு பார்ப்போம். இது யார் தரா அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த மார்க்ஸு, எந்தெந்த சர்டிஃபிகேஷன் யார் தரா அப்படின்றது. ஸோ இந்த அக்மார்க் யார் தரான்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ மூணாவது நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, July 28 வந்து வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சர் கன்சர்வேஷன் அப்படின்னா நேச்சர் இன் த சென்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும், வைல்ட் லைஃபாக இருக்கட்டும், டோட்டல் என்விரான்மெண்ட், பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கன்சர்வ் பண்ணுற ஒரு தினமாக வந்து July 28 இருக்குது. ஸோ இந்தியாவில் என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்றத இங்கே சும்மா நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து 1897, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இஐஏ அப்படின்னும் அந்த சட்டமும் வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டின் கீழே தான் வரும். அதே மாதிரி ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, இது ரொம்ப முக்கியமானது, வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மொத்த பரப்பளவில் வந்து 33% காடுகள் நிறைந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை கொண்டு இந்த ஒரு சட்டம் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரைட், வன உரிமைகள் சட்டம் 2006, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடுகளில் இருக்கிற அந்த நிலப்பகுதிகளை வந்து அந்த பகுதியில் வாழ்கிற பழங்குடியின மக்களுக்கு அதில் உரிமைகளை கொடுக்கறது தான் இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியும் அடுத்து இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, June 5 எல்லா வருஷமும் என்ன கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே அப்படின்னு சொல்லுவோம். இந்த வருடம் வேர்ல்டு என்விரான்மெண்டல் டேவோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, June 5 வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, இது ஒரு புது ஸ்கீம் இருக்குது, நகர்வான் அப்படின்ட்டு. நகர்னா அர்பன் நம்மளுக்கு தெரியும், வான்னா வனப்பகுதி. ஸோ ஃபாரஸ்ட், அர்பன் ஃபாரஸ்ட் ஸ்கீமை வந்து இந்த June 5 அப்போது நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
அர்பன் ஏரியாஸில் ஃபாரஸ்ட்டை வளர்க்கணும், காடுகள் வளர்ப்பு திட்டமாக இருக்குது அப்படின்ட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தை அமல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் தான் இந்த நகர்வான் ஸ்கீம். அடுத்து 4வதாக நம்ம பார்க்க போகிற நியூஸ் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா July 28th. ஸோ July 28th 2 தினங்கள் நம்ம அனுசரிக்கிறோம், வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே. ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்து ஒரு வைரல் டிசீஸ் சரிங்களா. இது எதை தாக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லிவரை தாக்கும் சரிங்களா. ஒரு மனிதனோட ஈரல் கல்லீரல் பகுதியை தாக்கும், லிவரை தாக்கும் சரிங்களா. இந்த ஹெப்படைட்டிஸ் வந்து 5 வகையாக பிரிச்சுருக்காங்க, ஏபிசிடிஇ. ஸோ இந்த ஏஎன்டிஇ எப்படி பரவுது பார்த்திங்கன்னா சுகாதாரமற்ற ஃபுட்டு அப்புறம் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இதனால தான் வந்து அந்த ஏஎன்டிஇ பரவும். அடுத்தது பிசிடி அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளட்டு மூலியமாக பரவும், அதே மாதிரி விந்துக்கள் மூலியமாகவும் பாடி ஃப்ளூயிட்ஸ் உடலில் இருக்கிற அந்த வெளியேறும் நீரினாலும் இது வந்து பரவும், பாடி ஃப்ளூயிட்ஸ்னாலையும் பரவும், வேர்வை எக்ஸட்ரா இந்த மாதிரினாலையும் உங்களுக்கு வந்து அந்த பிசிடி பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவிலேருந்து அதிகமாக பாதிக்கப்படுறது எதுன்னு பார்த்தோன்னா ஹெப்படைட்டிஸ் பி. இந்த ஹெப்படைட்டிஸ் பிக்கு தான் நம்ம வந்து யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் வேக்சின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கு வந்து வேக்சின் கிடையாது, ஹெப்படைட்டிஸ் சிக்கு வேக்சின் கிடையாது, ஹெப்படைட்டிஸ் ஏபிடிஇக்கு எல்லாத்துக்கும் வேக்சின் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் வேக்சின் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி. ஸோ இதுதான் வந்து ஹெப்படைட்டிஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ். பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஹெப்படைட்டிஸ் பி, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு வைரல் டிசீஸ், எதை பாதிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லிவரை பாதிக்கும். ஸோ எப்படி பரவுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ அண்ட் இ வந்து கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் புவர் சானிடேஷன், பிசிடி எல்லாமே வந்து பிளட் ஸ்பெர்ம் அண்ட் அதர் பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மூலிமா தான் இந்த ஹெப்படைட்டிஸ் பரவுது. ஸோ ஹெப்படைட்டிஸ் பற்றியான உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அடுத்து 5வது நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஒன்லைனர், டேர் டு ட்ரீம் 2.0 அப்படின்ற ஒரு கான்டெஸ்ட், ஒரு போட்டியை தொடங்கியிருக்கு. யார் தொடங்கியிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லுவோம், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு அப்படின்றவங்க இந்த கான்டெஸ்ட்டை வந்து தொடங்கியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்கிறதுக்கும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த ஒரு கான்டெஸ்ட்டை தொடங்கியிருக்காங்க. ஸோ அடுத்த 6வதாக நம்ம பார்க்க போகிற நியூஸ் பார்த்திங்கன்னா மொபைல் செயலி மாசம் அப்படின்றது. மாசம் அப்படின்னா மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மான்சூன்றதுக்கு நம்ம வந்து தெரிஞ்சிருச்சு, ரிலேட்டட் டு வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொல்லிடலாம். யார் வெளியிட்டிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை, இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு நியூஸுமே ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன்லைனர், டேர் டு ட்ரீம் 2.0 யார் தொடங்கியிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்டிஓ. அடுத்து மொபைல் செயலி மாசம் எதற்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வானிலை தகவல்களை தெரிவிக்கிறதுக்கான ஒரு ஆப். ஸோ அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் பல்க் ட்ரக்ஸ் பார்க். ஸோ பல்க் ட்ரக்ஸ் தான் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா மருந்து உற்பத்தி செய்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து மூலப்பொருட்கள் தேவைப்படும். இந்த மூலப்பொருட்கள் எங்கேருந்து வருது அதிகமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து சைனாகிட்ட இருந்து தான் நம்ம வாங்கிட்டு வரோம். ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா ஆக்டிவ் பார்மசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ், ஏபிஐ அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், ஆக்டிவ் பார்மசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ். இந்த ஏபிஐ கொண்டு தான் வந்து ஒரு டேப்லெட்டையே உருவாக்க முடியும். ஸோ நம்ம டேப்லெட்டுன்ற ஒரு கடைசி ப்ராடக்ட் பார்க்குறோன்னா அதுக்கு பின்னாடி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே எங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், சைனா போன்ற மற்ற நாடுகளிலிருந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்தியா வந்து உலகத்திலே 3வது லெவலில் இருக்கும் மருந்துகள் உற்பத்தி செய்கிறதுல. ஆனால் மருந்துகளை நம்ம உற்பத்தி செய்திருந்தாலுமே கூட அந்த மருந்துகளுக்கான மூலப்பொருள் வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா நம்ம மற்ற நாடுகளை நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த நிலையை மாற்றணும் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வதை இந்தியாவிலேயே ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் முனைவர்களை வரவேற்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு இடங்களை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யும் இடமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து தற்சார்பு அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம், மற்ற நாடை நம்பி நம்ம இருக்க வேண்டாம், அதே மாதிரி சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்வதை கம்மியாகும். ஸோ சைனாவை நம்பி நம்ம இல்லாமல் நம்ம வந்து மருத்துவ உற்பத்தியில் நம்ம இன்னும் வந்து வேகமாக செயல்படலாம் அப்படின்றது தான் இந்த நோக்கம். ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். இந்த நியூஸை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.